ஹலோ நண்பாஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துனா ஒரு புதுசாக ஒரு பவர் பேங்க் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பவர் பேங்க் டெஃபினட்டாக இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து என்னோட டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி ஆச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பவர் பேங்க்கில் நான் உங்களுக்கு லைவாக ரீசார்ஜ் பண்ணி, ஸோ அது போக இந்த ஒரு பவர் பேங்க் என்னோட அனலைசிஸ் படி எத்தனை நாள் ரன் ஆகும், ஸோ இந்த ஒரு பவர் பேங்க்கில் எவ்வளோ நம்மளை ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஒரு பவர் பேங்க்கில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு பவர் பேங்க் கான்செப்டாக இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் இயர்னு, ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான். சீக்கிரமாக உள்ள வந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர்ஸ் இந்தியா சம்திங், ஸோ இந்த பவுண்ட்ரி டாட் டூ டாட் விஐபி அப்படின்ற ஒரு பவர் பேங்க், ஓகேங்களா? சம்திங் நேம் என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட சேர்ந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு பேர் என்ன என் கூட சேர்ந்து ரீசார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போகிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இந்த புதுசு வந்திருக்க இந்த பவர் பேங்க் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்குறது முன்னாடி, ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கிவ்வே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கிவ்வே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உங்களில் மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்லிட்டு கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ மொத்தம் 1500, ஓகேங்களா? மூணு பேருக்கு 500 கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கிவ்வில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த கிவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு லைக் கொடுக்குங்க. ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஹை ப்ரோ சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சம்திங் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல லீவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் கமெண்ட் பிக்கார், ஓகேங்களா? ஸோ 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுனேன். ஸோ என்னோட சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோ சூஸ் பண்ணி அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கரோட அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நம்மளோட சேனலோட கிவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லாருமே ஆல் த பெஸ்ட். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்வே வினராக இருக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி, ஸோ டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் அதுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், எல்லா வீடியோலுமே சொல்கிறேன். ஸோ பட் ஆனால் நம்மளோட டெலகிராமில் ஸோ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறின மாதிரியே தெரியல. ஸோ வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டுடே எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 530 ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் போக 477 பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்த ஒரு பவர் பேங்க் கான்செப்ட் தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் கிட்ட ரன் ஆகலாம், ஓகேங்களா? சொல்கிறேன் பாருங்க, லான்ச்சிங் டேட் வந்து 7/7 இன்னி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ நமக்கு சைன் அப் பண்ணுவோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? சைன் அப் போனஸில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பவர் பேங்க் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? எல்லாமே எப்படி கிளைம் பண்ணுற சொல்கிறேன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கைஸ், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நான் பார்க்க போகிற இந்த ஒரு பவர் பேங்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இந்த உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இந்த என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு இந்த என்டர் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு ஸோ கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் கைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி செக்இன் பண்ணிக்கோங்க. டெய்லி செக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இல்லை, ஓகேங்களா? 8 ரூபாய், 7 ரூபா இல்லை 9 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அந்த ஒரு டெய்லி செக்இன் நீங்கள் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்திங்க அப்படின்னா லெவல் 0 உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீ தான், ஓகேங்களா? லெவல் 0 உங்களுக்கு டெய்லி இன்கம் 30 ரூபீஸ் கிட்ட வரும், ஓகேங்களா? டெய்லி டெய்லி உங்களுக்கு இந்த ஒரு பவர் பேங்க்கில் ஃப்ரீயாகவே 30 ரூபா வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு பவர் பேங்க்கை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 0 கேட்கும். ஸோ அந்த 0 கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், கீழே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண, ஸோ இந்த ஃப்ரீ பவர் பேங்க் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் கிட்ட வரும், டெய்லி இன்கமே 30 ரூபீஸ் ஃப்ரீ பவர் பேங்க்ல, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்க, நான் பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமே ஒரு 5 ரூபா கிட்ட ஏன் பண்ணிட்டேன், பர் அவருக்கு வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆதா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்ல இன்கம் ஆட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 பவர் பேங்க் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவர்ல இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.16 ரூபா கிட்ட வரும், ஓகேங்களா? 4.16 ரூபா பர் அவருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 4.16×24 போட்டு அப்படின்னா பர் டேக்கு உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் 100 ரூபா கிடச்சிருங்க, ஓகேங்களா? பர் டேக்கு 100 ரூபா அப்படின்னா நமக்கு ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வெப் இந்த ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா, ஒரு 5 நாள் ரன் ஆனாவே போட்டா காசு எடுத்துடலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ போட்டா காசு சிம்பிளாக வந்து 5 நாள் எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அப்ளை இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல யூசர் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்துட்டிங்க அப்படின்னா அதில் பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கூகுள் டவுன்லோட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரே போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10 நாள் கிட்ட ரன் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ என்னோட அனலைசஸ் தான்
பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசார்ஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ரீசார்ஜ் கொடுத்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஐஎன்ஆர் யூஎஸ்டின்னு கேக்குது. ஸோ நம்ம ஐஎன்ஆர் தான் பக்கம் வரோம். ஸோ ஐஎன்ஆரில் ஸோ வந்து பாருங்க 500 சூஸ் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பே ஒன் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்குறேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ கண்டினியூ வந்து கொடுத்த அப்படின்னா நமக்கு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க பேடிஎம் கூகுள் பே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் பேடிஎம்ல சப்மிட் வந்து கொடுத்துறேன் ஓகே கைஸ். இப்போ வந்து பாருங்க நம்ம பேமெண்ட் பக்காவாக சென்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லோட வந்துடுச்சு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்னு வந்துச்சுங்களா. வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ் ரீசார்ஜ் அமௌண்ட் பாருங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரீசார்ஜில் ஆட் அதாவது ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகல அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வாட்ஸ்அப் இருக்கும் வாட்ஸ்அப் சர்வீஸில் போயிட்டு ஸோ உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா நான் வந்து பாருங்கள் ஹலோ சார் நம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ் சொன்னாங்க. ஸோ நான் பேமெண்ட் பண்ண அந்த 500 அமுச்சுவிட்டேன். ஐ ரீசார்ஜ் 500 போட்டேன் ஜஸ்ட் போட்ட உடனே ஸோ நான் போட்ட உடனே எனக்கு பாருங்க என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டாங்க ஓகேங்களா. அக்கௌண்ட் ஐடி வந்து கேட்டாங்க என்னோட மொபைல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா. அந்த மொபைல் நம்பர் அமுச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ ஓகேங்களா. நான் ரீசார்ஜ் பண்ண உடனே ஆட் ஆகல. ஸோ நான் போயிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்ட்டு கேட்டேன் ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வர போகிறேன். ஸோ இப்போ என்ன போகிறேன் லெவல் 1 ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 500 பாருங்கள் யூஎஸ்டியா இல்லை வந்து நான் அமௌண்ட்டானு கேட்கும் ஐஎன்ஆர்னு கேட்கும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஐஎன்ஆர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 டேஸ் தான் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ஸோ நமக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99.84 ரூபீஸ் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு பே வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ பே கொடுத்துறேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் ப்ராஜெக்ட்ல போய் பார்த்தா அப்படின்னா எனக்கான ஸோ ரெண்டு இன்கமே ஆட் ஆயிட்டிருக்கு ஓகேங்களா. நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வச்சுக்கோங்களா. ஸோ 100 ரூபாய் இதில் ஆட் ஆகும். ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்க 30 ரூபா ஆட் ஓகேங்களா. டெய்லி எனக்கு 130 ரூபாய் இன்கம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒரு 5 நாள் ரன் ஆகினா எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஸோ 5 நாள் ரன் ஆகலாம் எவ்வளோ நடக்கும் நமக்கு 650 ரூபா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. 5 நாள் ரன் ஆனால் 650 ரூபா கிடைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இதுவும் இல்லாமல் நம்ம டெய்லி செக்கின் வர பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ டெய்லி செக்கின் நமக்கு ஒரு நாள் 5 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அதில் 25 ரூபா கிடைக்கும் ஓகேங்களா. அப்படின்னா 675 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் கிடைக்காது 675 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம விட்ரா போனோம் அப்படின்னா ஸோ விட்ரால வந்து பாருங்கள் மினிமம் விட்ரா 200 ரூபா தான் ஓகேங்களா. ஸோ மினி விட்ராக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம 5 நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம் ஸோ 675 ரூபா ஏர்ன் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு டேக்ஸ் எவ்வளோ போகும் 67 ரூபா போகும். 67 ரூபா போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ நமக்கு கிடைக்கும் 615 ரூபா சம்திங் வந்து கிடைக்கும் 615 ரூபா ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டாகவே ஸோ 5 நாள் ரன் ஆனாவே 115 ரூபா நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு ரெஃபருமே இல்லாமல் ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணி விட்டாவே போதும் நமக்கு ஒரு 5 நாளே வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா வந்து ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணியே காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 நாள் ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கைஸ் ஓகேங்களா. ஸோ என்னோட ரிஸ்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட ரிஸ்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி சைட்ஸ்லாம் எப்போனா க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ரிஸ்க் என்னோட கணிப்படி இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 7லேருந்து 10 நாள் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 300 ரூபாயிலிருந்து ஒரு 400 வரையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 7 நாள் ரன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு பவர் பேங்க்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பவர் பேங்க்கில் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் ஒரு 900 ரூபாய் ஆகிடும். ஸோ டெய்லி செக்கின்ல ஸோ ஒரு 700 ரூபா போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு 970 ரூபா இல்லை வந்து 1000 ரூபாய் கிட்ட நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்லாம் நான் எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டேர்ம் இல்லாமல் ஒரு 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். நான் இந்த கிரிட் பாட் செஞ்சேன் எத்தனை பேர் தெரியும் தெரியாது. ஸோ கிரிட் பாட் செஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அந்த ஒரு பவர் பேங்க். அந்த ஒரு பவர் பேங்க்கில் இன்னுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு 11 நாளாக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் கிட்ட எல்லாரும் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்தோம் ஓகேங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே சவ்வளோ வீடியோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கும். அது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அது போக நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 10% கமிஷனுமே கொடுக்கும். அதாவது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த யூசர் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நேம் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் போட்டு கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வித்ரா அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் மினிமம் 200 ரூபா வச்சிருந்தீங்க அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஓகேங்களா. எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். காலையில் 10 மணியில் சாயந்தரம் 5 மணியிலும் இதில் உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் அவ்வளோ இந்த ஒரு அந்த ஒரு அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு எண்ட் வரையும் சொல்லியிருக்கேன். லைவாக ரீசார்ஜ் பண்ணியுமே காட்டியிருக்கேன். ஸோ ரீசார்ஜ் ஆகல அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்ட்டு கேட்கணும் எப்படி கேட்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் என்னன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ் அவ்வளோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்ச லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸோ நம்மளோட கிவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் பண்ணி டெலிகிராம் குரூப் எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் போடுவோம் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் அடுத்த நல்ல வழியில் சந்திக்கலாம்.